ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழ் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பகுதியில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் மற்றும் தமிழ் தொண்டுகளும் சரிங்களா ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம பாரதியார் பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா பாரதியார் பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்த்துட்டோம் திருவிக்கா அவர்களை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா திருவிக்கா நாமக்கல் கவிஞர் கவிமணி அவர்கள் சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக சுரதா வரைக்கும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன கட்டுரைகள் என்ன நாவல்கள் புதினம் அவங்க அவங்க எந்தெந்த இதழ்களில் வந்து பணியாற்றியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அவங்களோட மேற்கோள்கள் என்ன இம்பார்ட்டண்டான பாடல் வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் தெளிவாக லைன் பை லைன் கொஷின்ஸு கிளியராக வந்து பார்த்துட்டோம் அதாவது வந்து ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறேன் அவங்களை அவங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே அந்தந்த வீடியோவில் நம்ம க்ளியராக பார்த்துட்டோம் சரிங்களா இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருக்கிற புதிய மற்றும் பழைய புத்தகத்திலேருந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பற்றிய ஃபுல்லாக எல்லாத்தையும் டீட்டெயிலான கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கன் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துடும் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குற காரணம் என்ன எதுக்கு அப்படின்னா சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கில் நம்ம தேடி படிக்க தேவையில்லை சரிங்களா எல்லாமே இந்த ஒரு வீடியோலேயே வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இவரோடய வாழ்க்கை குறிப்பு பார்த்துடலாம் சரிங்களா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு இவரோட இயற்பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முத்தையா சரிங்களா இயற்பெயர் வந்து முத்தையா இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறு கூடல்பட்டியில் சரிங்களா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறு கூடல்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து இவர் பிறந்தார் இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் மற்றும் விஷாலாட்சி அம்மையார் சரிங்களா சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இவரோட காலம் வந்து இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை சரிங்களா இந்த காலங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய புனை பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் சரிங்களா காரை முத்துப்புலவர் வனங்காமுடின்னு சொல்லுவாங்க கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி மற்றும் ஆரோக்கிய சாமி சரிங்களா இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய புனை பெயர்கள் காரை முத்துப்புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி ஆருக்கியசாமி சரிங்களா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட புனை பெயர்கள் இவரோட சிறப்பு பெயர் வந்து பாருங்கள் கவியரசு கண்ணதாசன்னு சொல்லுவாங்க கவி சக்கரவர்த்தியும் வந்து கண்ணதாசன் அவர்களை சொல்லுவாங்க குழந்தை மனம் கொண்ட கவிஞர் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் யார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா சரிங்களா எல்லா கவிஞர்களோட இயற்பெயர் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சிறப்பு பெயர்கள் என்னென்ன கவியரசு கவி சக்கரவர்த்தி மற்றும் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் அடுத்தது வந்து பாருங்கள் இவரோட படைப்புகள் அதாவது வந்து நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்திரல சரிங்களா மாங்கனி ஆட்டநந்தி ஆதிமந்தி சரிங்களா ஆட்டனந்தி ஆதிமந்தி இவர் இவரோட நெடுங்க கவிதை நூல்கள் சரிங்களா மாங்கனி மற்றும் ஆட்டணத்தி ஆதிமந்திங்கிறது வந்து இந்த ரெண்டுமே வந்து இவரோட நெடுக்கவிதை நூல்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்கள் கவிதாஞ்சலி பொன் மலை அம்பிகா அழகு தரிசனம் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அர்த்தமுள்ள இந்து மதம் சரிங்களா அர்த்தமுள்ள இந்து மதம் அதில் வந்து முதல் பத்து பாகத்தை வந்து இவர் எழுதியிருக்காரு சரிங்களா பாரிமலை கொடி சந்தித்தேன் சிந்தித்தேன் தெய்வ தரிசனம் சந்தித்தேன் சிந்தித்தேன் சாரி அடுத்து வந்து பாருங்க பகவத்கீதையோட விளக்க உரை இயேசு காவியத்தில் இறுதி காப்பியம் வந்து கண்ணதாசன் தான் அவர்களில் எழுதியிருக்காரு தெய்வ தரிசனம் மற்றும் பேனா நாட்டியம் சரிங்களா ஸோ என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி சரிங்களா ஆட்டணத்தி ஆதிமந்தி இது வந்து நெடிக் கவிதை நூல்னு சொல்லுவாங்க கவிதாஞ்சலி பொன்மலை அம்பிகா அழகு தரிசனம் ஸ்ரீகிருஷ்ண கவசம் அர்த்தமுள்ள இந்து மதம் சரிங்களா அதில் வந்து பத்து பாகம் எழுதியிருக்காரு பாரிமலை கொடி சந்தித்தேன் சிந்தித்தேன் தெய்வ தரிசனம் அடுத்தது வந்து பகவத் பகவத்கீதையோட விளக்க உரை இயேசு காவியத்துல வந்து இறுதி காப்பியம் தெய்வ தரிசனம் பேனா நாட்டியம் இதெல்லாமே வந்து அவர் இயற்றிய நூல்கள் இதுல வந்து இயேசு காவியம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு அடுத்து வந்து பாருங்க இவர் எழுதின நாவல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தல சரிங்களா சேரமான் காதலை சரிங்களா இந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியம் சேரமான் காதலி வந்து இவர் எழுதின நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இவர் எழுதின சேரமான் காதலிங்கிற நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக இது தெரிஞ்சுக்கணும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குமரிக்காண்டம் பேலன் குடி திருவிழா விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சிங்காரி பார்த்த சென்னை ஊமையான் கோட்டை சரிங்களா ஊமையான் கோட்டை இதெல்லாமே எல்லாமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய நாவல்கள் சரிங்களா சேரமான் காதலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அந்த நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது குமரிக்காண்டம் வேளன் குடி திருவிழா விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சிங்காரி பார்த்து சென்னை ஊமையான் கோட்டை சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இவரோட புதினங்கள் சரிங்களா என்னென்ன புதினம் இருக்குன்னா ஆயிரம் தீம்பு அங்கைய வேலங்குடி திருவிழா சரிங்களா இது எல்லாமே நம்ம பாட புத்தகத்தில் இருக்குது ஆயிரம் தீவு கன்னி வேலங்குடி திருவிழா சரிங்களா இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான புதினங்கள் அடுத்து வந்து பாருங்கள் நாடகங்கள் சரிங்களா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய நாடகங்கள் என்னென்னா அனார்களி சரிங்களா அனார்களி சிவகங்கை சீமை ராஜ தண்டனை ரொம்ப முக்கியமான நாடகம் சரிங்களா கேட்டுகிட்டே இருக்காங்க ராஜ தண்டனை இதில் வந்து பாருங்க கம்பர் மற்றும் அம்பிகாவதியை வந்து அடிப்படையாக வைத்து வந்து அரங்கேற்றிய நாடகம் சரிங்களா எந்த நாடகம்னா ராஜ தண்டனை அப்படிங்கிற நாடகம் வந்து கம்பர் மற்றும் அம்பிகாவதியை அடிப்படையாக வைத்து இயற்றப்பட்ட இசை நாடகம் சரிங்களா யார் இந்த நாடகத்தை இது பண்ணாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அனார்கலி சிவகங்கை சீமை ராஜதண்டனை அடுத்து வந்து பாருங்க தன் வரலாறு அதில் வந்து பார்த்திங்கன்னா வ வனவாசம் மற்றும் வனவாசம் வனவாசம் மற்றும் மனவாசம் தன் வரலாற்றில் அடுத்து வந்து பாருங்கள் இதழ்கள் என்னென்ன இதழ்கள் வந்து இவர் பணியாற்றியிருக்காரு இல்லை இவரோட இதழ்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தென்றல் கண்ணதாசன் சண்டமாருதம் முல்லை மற்றும் தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி சரிங்களா இதெல்லாமே வந்து அவர் எச் சாரி அவர் எழுதிய இதழ்கள் சரிங்களா என்னென்ன இதழ்கள் தென்றல் க கண்ணதாசன் சண்டமாருதம் முல்லை தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி இதெல்லாமே வந்து அவருடைய இதழ்கள் அடுத்து வந்து பாருங்க முதல் குறுங்காவியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய முதல் குறுங்காவியம் என்ன அப்படின்னா மாங்கனி தான் சரிங்களா முதல் குறுங்காவியம் என்ன மாங்கனி இவை டால்மியாபுரம் பெயர் மாற்ற மாற்ற போராட்டத்தில் சிறையிலிருந்து கொண்டு படைத்தது சரிங்களா எப்போ இந்த நூல் வந்து குறுங்காவியம் படித்தார் அப்படின்னா தாழ்மியாபுரம் பெயர் மாற்ற போராட்டத்தில் வந்து சிறையில் இருந்தார்ல ஸோ அப்போ வந்து இந்த நூல் இந்த காவியம் வந்து படிச்சிருக்காங்க ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சரிங்களா அந்த போராட்டத்தில் வந்து சிறையில் சிறையில் இருந்தார் ஸோ சிறையில் இருக்கும்போது வந்து ஏற்றப்பட்ட காவியம் அடுத்து அந்த பாருங்க முக்கியமான குறிப்புகள் சரிங்களா இவர் வாங்கின விருதுகள் பரிசுகள் எல்லாமே இதுல பாத்திரலாம் திரைப்படத்துறையில் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாடல் எழுதியுள்ளார் எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாடல் எழுதியுள்ளார் இவர் கடைசியாக எழுதிய பாடல் ஏசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும் சரிங்களா இவர் எழுதிய கடைசி பாடல் எது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஏசு ஏசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும் சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் சலங்கைன்னு இப்ப சொல்லுவாங்க சலகண்டபுரத்தில் இருக்கிற பா கண்ணன் என்ற நாடக ஆஸ் ஆசிரியரின் தாசன் சரிங்களா சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் பா கண்ணன் என்கின்ற நாடக ஆசிரியரின் தாசன்னு சொல்லுவாங்க யாரு கண்ணதாசன் அவர்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இவரது சேரமான் காதலை என்ற புதினத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது எந்த வருஷங்கிறது ரொம்ப முக்கியங்க எந்த புதினம் சேரமான் காதலி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு கொஷின்ஸ் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்காக என்ற திரைப்படத்திற்கு எழுதிய திரை வசனத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தேசிய விருது பெற்றவர் யாருன்னு கூட கேட்கலாம் குழந்தைகளுக்கான திரைப்படத்தில் சரிங்களா யார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சேரமான் காதலிங்கிற புதின புதினத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவர் குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்துக்கு வந்து திரை வசனத்திற்காக வந்து இவருக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க அரசவை கவிஞர் தமிழ்நாட்டின் அரசவைக் கவிஞராக அதாவது வந்து ஆஸ்தான கவிஞர் சரிங்களா கண்ணதாசனை இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் எம்ஜிஆர் நியமித்தார் சரிங்களா அரசவை கவிஞராக எம்ஜிஆர் வந்து நியமித்த ஆண்டு எப்போ இல்லை நாள் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் சரிங்களா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியின் ஆட்சியின் போது நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் பிள்ளை அரசவை கவிஞராக இருந்தார் சரிங்களா காங்கிரஸ் வந்து ஆட்சியின் போது வந்து நாமக்கல் கவிஞர் வந்து அரசவை கவிஞராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வந்து அரசவை கவிஞராக வந்து நியமித்தார் எந்த எந்த நாள் எந்த வருஷம் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்தவர் மணி மண்டபம் சரிங்களா மணி மண்டபம் தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமை அமைத் அமைந்துள்ளது சரிங்களா கவிய கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் சரிங்களா இந்த ஊர்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியம் இங்கு கவியரசு கண்ணதாசன் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அரங்கம் ஒன்றும் உள்ளது சரிங்களா எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இவருக்கு வந்து மணி மண்டபம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்பளவு சிலையும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஒரு அரங்கம் வந்து இருக்குது சரிங்களா அந்த அரங்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகின்றது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ இவர் பற்றினது என்ன அப்படின்னா இவருக்கு மணிமண்டபம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் சரிங்களா ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட மார்பளவு சிலை சரிங்களா அவரோட அந்த பாதி அளவு சிலை மட்டும் வந்து அங்கே அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு அரங்கம் ஒன்று உள்ளது அந்த அரங்கத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு நூல்கள் கொண்டுள்ள ஒரு நூலகமும் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து வாழ்க்கை வரலாறு வெளிப்படுத்துகிற மாதிரி அவரோட புகைப்படங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து கண்காட்சியாக எக்ஸிபிஷனுக்காக வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாடமி பரிசனையும் அண்ணாமலையார் நினைவு பரிசனையும் பெற்றவர் சரிங்களா யார் கவிஞர் கண்ணாதாசன் அவர்கள் அண்ணாமலையார் நினைவு பரிசு மத்திய அரசின் அரசு விருதுகளும் சாகித்ய அகாடமி விருது பரிசனையும் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இது வந்து லெவன்த் ஓல்டு புக்கில் இருந்த முக்கியமான கேள்வி சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க கவிஞரோட இரங்கல் கவிதை சரிங்களா மறைந்த பிரதமர் நேரு மீது மிகுந்த பற்று வைத்திருந்த கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர் மீது கொண்டிருந்த பக்தி சான்றாக கண்ணதாசன் சாவி உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா என்ற எழுதிய இரங்கல் கவிதை விளக்குகிறது சரிங்களா என்று இரங்கல் கவிதை விளக்குகிறது சரிங்களா ஸோ அந்த கவிதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ் எங்கே கூறிய விழிகள் எங்கே குவளையம் போனது எங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன் நடைத்தான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பில் வீழ்ந்தது எங்கே ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய் எங்கள் ராஜா இல்லையே மார்பினில் சூட தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும் தலை சாயும் தான் அளவேண்டும் சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ சரிங்களா அவர் வந்து இரங்கலாக பாடின பாட்டு வந்து இந்த பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நேர் அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து அவர் மீது இருந்த பக்திக்காக வந்து அவருக்காக வாழ்ந்த சாரி அவருக்காக வந்து பாடின பாட்டு சரிங்களா கவிதை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ் எங்கே கூறிய விழிகள் எங்கே குவலயம் போனது எங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே நிலமெல்லாம் வழங்கும் தோற்றம் நெருப்பில் வீழ்ந்தது இங்கே ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய் எங்கள் ராஜா இல்லையே மார்பினில் சூட தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும் தலை சாயும் மட்டும் நான் அளவேண்டும் சாவை உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ என்ற கவிதை எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ அந்த இந்த கவிதையிலே வந்து பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து எப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இவரோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இவரோட பாடல்கள் காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா இது வந்து கூற்றுலை அப்படின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டு விதமான கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம் காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார் கூந்தல் பின்னலிட்டு என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க போற்றுபவர் போற்றட்டும் சரிங்களா புழுதி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து நான் செல்வேன் என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி நடந்த இளம் தென்றலே என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா இதெல்லாமே வந்து அவர் பாடலில் வர தான் இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கூட கேட்கலாம் நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி ந நடந்த இளம் தெஞ்சலை என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா இந்த பாடல் இருக்கலாம் இயற்றியவர் யார் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இந்த ரெண்டு பாடலுமே வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் முக்கியமான பாடல் இன்னும் நம் மனதில் வந்து நீங்காத நிலை பெற்ற பாடல்கள் சரிங்களா இதெல்லாமே வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொரு கவிஞர்களை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குற காரணம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து நம்ம தேடி படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம ஒரே வீடியோவில் வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டீடெயில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ